காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு மீண்டும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் அருவியிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மீண்டும் கனமழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 65,000 கன அடியிலிருந்து 90,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்படுவதால் காவிரி டெல்டா பகுதிகளில் உள்ள 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியில் நள்ளிரவில் கனமழை பெய்ததால் அங்குள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. கோவிந்த கவுண்டர் தோட்டம் மற்றும் தோப்புக்காடு பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட வீடுகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதியுற்றனர். வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களும் வெள்ள நீரில் மூழ்கின. தகவல் அறிந்த மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருவதால் ஒகேனக்கல் அருவிக்கு நீர்வரத்து 125,000 கன அடியாக உள்ளது. இதன் காரணமாக அங்கு கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவிரிப்பட்டினம், ஓசூர், சூளகிரி, கெலமங்கலம், தளி, போச்சம்பள்ளி மற்றும் ஊத்தங்கரை பகுதிகளில் கனமழை பெய்தது. தொடர் மழையால் அங்குள்ள கொல்லப்பட்டி கிராமத்தில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இதேபோல் போச்சம்பள்ளி அருகே அகரம் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் மழைநீர் குளம் போல தேங்கியது. இதனால் மாணவர்கள் பள்ளிக்கு வருவதில் சிரமம் ஏற்பட்டது. கனமழை காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே மருதா நதி அணை தனது முழு கொள்ளளவான 72 அடியை எட்டியது. இதனால் அணையிலிருந்து 100 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. சுமார் 18 ஆண்டுகளுக்கு பிறகு மருதா நதி அணையிலிருந்து வடக்கு மற்றும் தெற்கு வாய்க்கால்களில் உபரி நீர் திறக்கப்படுகிறது. இதன் மூலம் சுமார் 4,500 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும்.